நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. அதைத்தான் சொன்னேன். கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா. சேனல் ஆரம்பித்தால் மட்டும் போதாதடா புலிகேசி, கண்டினியூஸாக வீடியோவும் போட வேண்டும். போ, போய் வீடியோ போடும், வேலையை பார். என் குட்டி பையன் காண்டாகி போனை தூக்கி உடைச்சதுனால என்னால் கடந்த 1.5 மாசமாக வீடியோ போட முடியல. இந்த வீடியோ அதுக்கும் சேர்த்து செம கலாயா, ஜாலியா, செம ஃபன்னா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. அனைவருக்கும் வணக்கம். தமிழியுடன் பேசலாம். கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை எல்லாம் ஒரு தட்டில் போட்டு ஒரு கையில் சாப்பாடு தட்டுவோம், இன்னொரு கையில் டிவி ரிமோட்டுனோ, டிவி முன்னாடி உட்காந்தா அது எப்படி கரெக்டாக டாய்லெட் பண்ணிட்டு போறீங்க? அப்ப கேம் இங்க இருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான். போன் பாக்குற நேரம் போக கொஞ்சோண்டு நேரம் தான் டிவி பாக்குறதுக்கு கிடைக்குது. அதுலயும் 38,000 விளம்பரம் 30 நிமிஷத்துக்கு. இதுல டாய்லெட் விளம்பரம் 10க்கு 14 விளம்பரம். அது போக உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, காரம் இருக்கா, கசப்பு இருக்கான்னு. காலையிலேயே பல்லெல்லாம் விளக்கி குளிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டாயா டிவி முன்னாடி கண்டினியூஸா டாய்லெட் விளம்பரத்தை பார்த்து எனக்கு ஒரு செம கண்டென்ட் கிடைச்சிது. அது என்னன்னா டாய்லெட்ஸோட வரலாறு தான். காடுமேடுகளில் சுற்றிட்டு இருந்த மனிதன் எப்போ தனக்குன்னு தனியாக வீடு கட்ட ஆரம்பித்தாங்களோ அப்போவே கழிவறைக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்க ஆரம்பித்தாங்க. பத்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வதென்று நினைத்து கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கனநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. மனிதனை தவிர வேற எந்த உயிரினங்களும் தன்னோட தேவைக்கு மேல ஒரு துளி கூட இயற்கையை சுரண்டது இல்லைங்க. ஆனா மனிதன் நம்ம ஆடம்பரத்துக்காகவும் அலங்காரத்துக்காகவும் இயற்கைய சுரண்டிக்கிட்டேதான் இருக்கும். அதுலயும் முக்கியமா தங்கம். ஆய்ப்போர் இடத்துக்கெல்லாம் எதுக்கியா ஆடம்பரம்? உங்களெல்லாம் பார்த்தா மாடர்ன் ஃப்ளஷபிள் டாய்லெட்டை 1596 வருஷம் சர் ஜான் ஹெரிங்டன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. தங்கத்தால் ஆன டாய்லெட் தான் விலை அதிகமா? இல்லைங்க, ஸ்பேஸ் டாய்லெட் தான் விலை அதிகம். 2.5 கோடி. நாசா கண்டுபிடிச்சிருக்கிற ஸ்பேஸ் டாய்லெட் தான் இருக்கிறதுலயே விலை அதிகமான டாய்லெட். 1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமடாப்பா. வெளியே போறதுக்காக பே அண்ட் யூஸ் டாய்லெட்டை கண்டுபிடிச்சது ஜான் நெவில் மாஸ்கலின். இவர் 19th century இந்த டாய்லெட் முறையை கண்டுபிடிச்சாரு. தேங்க்ஸ் மாஸ்கலின். ஆனாலும் நம்ம இந்தியர்களோட மூளை எந்த நாட்டுக்காரங்களுக்கும் இல்லை அப்படின்னு பெருமைப்படுற விதமாக இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட். ஏன்னா அதில் தான் ஸ்குவாட் அப்படின்ற சிட்டிங் பொசிஷன், இது ஒரு ஆசனாசன் கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியன் டாய்லெட் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற டாக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின்ல டாய்லெட் வந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. 1853 வருஷத்துலேருந்து இந்தியாவில் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 50 வருஷமாக எந்த ட்ரெயின்லையும் டாய்லெட்ஸே கிடையாது. இந்தியன் ரயில்வே வரலாற்றையே மாற்றின இந்த லெட்டர் 1909 ஓகில் சந்திரா சென் அவரால் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ரயில்வே ஆஃபீஸ்க்கு எழுதப்பட்டது. நீங்கள் அடுத்த தடவை ட்ரெயினில் போகும்போது கண்டிப்பாக ஓகில் சாருக்கு தேங்க் பண்ணிடுங்க. நிறைய நாடுகளில் டாய்லெட்ஸ்க்குன்னு தனியாக மியூசியம் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற சுலாப் இன்டர்நேஷ்னல் டாய்லெட் மியூசியம் வந்து கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண டாய்லெட் முதற்கொண்டு இப்போதை வரைக்குமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டாக்டர் பிந்தேஸ்வர் பதாக் அவர் மூலிமா 1992 இந்த மியூசியம் செயல்பட்டு வருது. முதல்ல நமக்கு லவ்வர்ஸ் டேவை தவிர வேற எந்த டேவும் தெரியாது. ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக வேர்ல்டு டாய்லெட் டே அப்படின்றது 2001 உலக கழிவறை அமைப்பு கொண்டாடிட்டு வராங்க. அந்த தேதி நவம்பர் 19. வரலாற பார்த்தாச்சு, ஆனால் வழிகள் இன்னும் இருந்துட்டு தாங்க இருக்கு. இந்திய மக்கள் தொகையில் 1/3 மக்கள் இன்னும் பொது கழிப்பிடத்தையும் வெளியிடங்களையும் தான் பயன்படுத்துகிறாங்க. உயிரினங்களிலேயே மனிதன் மட்டும்தான் தன்னுடைய வேஸ்ட்டை சக மனிதனை அல்ற மாதிரி ஒரு நிலைமையை வச்சிருக்கான். இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். வேற எந்த உயிரினமும் இந்த தவற செய்யறதில்ல. துப்புரவு பணியாளர்களோட வேதனையையும் வேலையையும் எடுத்து சொல்ற விதமா ஒரு பாட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனோட லிங்க் கொடுத்துருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல தான் அந்த பாட்டு. இதை நான் முன்னாடியே பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா குப்பைகளை பிரிச்சு கொட்டுறதுல இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருப்பேன். டைம் கிடைக்காது, நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்போ பாராட்டு.